அந்த ஜனங்கள் எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்குள்ள சம்பளம் 400 உயர்த்தப்படும் சொல்லும்போது அது கடைசியை நெருங்க தேர்தல் நாள் நெருங்க நெருங்க நெருங்கனா நீங்க எங்க பார்த்தாலும் இங்க கடை வீதியில இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி கடை வீதிகளை அந்த தீப்பட்டு இது பண்ணாங்க. பிஹெச்எல்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்திருக்காங்க. அதாவது 10 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 8,000-9,000 தான். நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களை பத்தி தனிப்பட்ட துறை வைக்கோ கிடையாது, இது இயக்கத்துடைய உங்களுடைய நன்மை கருதி நீங்க கண்டிப்பா இதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் இதுல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா இருக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. 2 நாள் அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது அதுக்கு முன்னாடியே அந்த பதிலாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. 2 இயர்ஸ் பேக் இந்த இந்தியா குட்டியில் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னா யாருனா வேட்பாளராக நீங்க சந்தித்த முதல் தேர்தல் சவால்கள் அதிகமா சாதகமா? சவால்கள்ங்கிற போதும்போது சவால்கள் கிடையாது, சவால்கள் இருந்தது. பட் என்னன்னா நீங்க அந்த 25 நாட்களும் பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போடுறது இதான் முதல் தடவை. அது பல்வேறு அனுபவங்கள், நகர்ப்புறங்கள் போனீங்கன்னா அது ஒரு சில வேறு மாதிரி அனுபவங்கள், நீங்கள் கிராம பகுதியில் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி அனுபவங்கள். ஆனால் வந்து ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழக அரசுடைய சாதனைகள் சொல்லும்போது குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமைத்தொகை மாதம் 1,000 ரூபாய் அதாக இருக்கட்டும், இல்லை நகர பேருந்துகளில் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லை சிறுவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் இல்லம் அங்கிற அந்த இது போன்ற திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பாக அவங்க தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. அது அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு மோடி அரசுடைய அவங்களுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் அந்த போதிய நிதியை கொடுக்காதனால அதனால் வேலை நாட்கள் குறைஞ்சிருதோ அது நம்ம சொல்லும்போது எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் இப்போ 100 நாள் சொல்கிறாங்க, அந்த பேர் திட்டத்துக்குண்டான பேரே 100 நாள் தான். ஆனால் அந்த 100 நாள் கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி 30-40 நாள் தான் கிடைக்கிது. உங்கள் கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து கிராமங்கள்லையும் இன்றைக்கி இந்த உங்களை மாதிரி ஜனங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்குள்ள சம்பளம் 400 உயர்த்தப்படும் சொல்லும்போது ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்த்தனால அதே நேரத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிற அந்த கோபம் பொறுத்த வரைக்கும் அந்த கிராம மக்களிடம் இருந்தது. அது விளக்கி சொல்லும்போது இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தான் இதுக்கு காரணம் சொல்லி அதை விலக்கி சொல்லும் போது அந்த ஜனங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. சிரமமே கிடையாது, சின்னத்தை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் தீப்பெட்டிங்கிறது இருக்குது. நீங்கள் அடுப்பு உணவு தயாரிக்கிறது, அடுப்பு பற்ற வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இல்லை ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாதாரண எல்லாரும் எளிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இது பொருள் தான் அந்த தீப்பெட்டி. அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நாங்கள் ஜன கிராமங்கத்துங்களுக்கு போகும்போது குறிப்பாக தாய்மார்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கையில் தீப்பெட்டி காமிச்சாங்க. நீங்களே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது கடைசியை நெருங்க தேர்தல் நாள் நெருங்க நெருங்க நெருங்கனா நீங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே கடை வீதிகளாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கடை வீதிகளை அந்த தீப்பெட்டி இது பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் கட்சிக்காரங்களும் சரி, இங்கே கூட்டணியை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலையும் பொறுத்த வரைக்கும் அது அந்த நம்பிக்கை கடைசிக்கு அந்த கடைசி அந்த ஒரு வாரத்தில் பார்த்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துச்சுங்க. வாக்கள் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் நகரமாக இருக்கட்டும், கிராமப்பகுதியிலே இருக்கட்டும், கிராமப்பகுதியில் இன்ஃபேக்ட் கூடுதல் வரவேற்பாத்தான் என்னென்ன காரணங்கள் உங்களுடைய அரசு சொல்லியிருந்தனால நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அந்த 3 ஆண்டுகால பணி, மக்கள் நலப்பணி சொல்லலாம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு மோடி அரசு மேலே அவங்களுடைய இந்த பெட்ரோல் டீசல் அந்த கேஸ் அந்த அந்த விலை உயர்வு ப்ளஸ் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு உண்டான வேலை நாட்களை குறைச்சது இதுனால வந்து அந்த மோடி அரசு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். நகரங்கள்லையும் பொறுத்த வரைக்கும்
அந்த வணிகர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படித்த பட்டதாரிகள் மத்தியில் கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வந்து இன்றைக்கி வேலையின்மை இருக்கிறது. இதெல்லாம் சொல்லும்போது குறிப்பாக திருச்சியில் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், திருச்சினால பிஹெச்இஎல் தெரியும், உங்களுக்கு துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் உதாரணத்து சொன்னால் பிஹெச்இஎல்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 8,000-9,000 தான், கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு இன்றைக்கி அதில் அந்த பிஹெச்இஎல்ல பொறுத்த வரைக்கும் வேலையின்மை வேலை இழந்திருக்கிறாங்க, புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி துப்பாக்கி தொழிற்சாலையிலும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்றைக்கி 4,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் போய் அந்த நகர அங்கே நகரங்களில் போய் பேசும்போது செய்யும்போது எவ்வளோ தூரம் ஒன்றிய அரசினால் மக்களும் சரி இளைஞர்களும் சரி, அதே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குண்டான அந்த நிதி அவங்க கொடுக்காதனால நம்ம தமிழக அரசு எவ்வளோ சிரமப்படுது, இனியும் சிறப்பான திட்டங்களை நம்ம கொண்டு போக முடியலங்கிறத அதை சொல்லும் போது ஜனங்கிட்ட அந்த புரிதல் கிடைச்சது. அதனால் எங்களுக்கு அது வரப்புறை இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இல்லை, நான் ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு இல்லை. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் அனுபவம் பொறுத்த இருக்கட்டும், அவருமே தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட கடுமையான 25 நாட்கள் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவருக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக சொன்ன என்னுடைய தேர்தல் அனுபவம் குறிப்பாக கிராமப்பகுதியில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த குறிப்பாக அந்த தாய்மார்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு, சில விஷயங்கள் புரிய வைக்கும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும்போது அவங்களோட ரியாக்ஷனு அது மாத்திரம் நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் அது எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அவர் அண்ணன் கே என் நேருவாக இருக்கட்டும், இல்லை அன்பு சகோதரர் மகேஷாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் ரகுபதியாக இருக்கட்டும், இல்லை சகோதரர் மெய்யநாதன் இருக்கட்டும், இல்லை மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், இல்லை கீழே ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் எல்லாருமே பொறுத்த வரைக்கும் ஒரு மதிமுகவுடைய தொண்டர் நிர்வாகிகள் எப்படி பணிபுரிந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு தான், வித்தியாசம் பார்க்கல. ஏற்கனவே சொல்லும்போது 40 தொகுதியிலும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் போட்டி போடுறாரு, அது மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அந்த அவருடைய கட்டளைக்கு ஏற்ப களத்தில் வந்து அவங்க பணியாற்றினாங்க, எந்த குறையும் வைக்கல அவங்க. சார், உங்களை வந்து உதயசூரியன் போட்டி அழுத்தம் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு இடம் வந்துட்டு கே என் நேரு அமைச்சர் இருக்கிறதே வந்து நீங்கள் அழுக வேண்டிய சூழ்நிலை இருக்கணும், தனிசிலர் தான் நான் போட்டியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஏற்கனவே விலக்கி சொல்லிட்டேங்க, இதில் ஏற்கனவே விலக்கி சொல்லிவிட்டு பல நியூஸ் இந்த 25 நாட்களில் பல ப்ரெஸ் இன்டர்வியூவில் ப்ரெஸ் கிட்ட நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். நான் ஐ திங்க் அது இப்போ தேவையில்லை, இந்த லெட்ஸ் கோ பியாண்ட் இட். கடந்த மத்திய ஆட்சியில் வந்து மதிமுக வந்து அமைச்சரவைகள்லாம் இடம் பெற்றிருக்கு, கூட்டணி ஆட்சியில் நான் அதை பற்றி நான் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமிடலும் கிடையாதுங்க. நான் இன்றைக்கி இந்த தேர்தலை போட்டி போடுவேங்கிறது எனக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் அரசியல் பொறுத்து எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. அந்த நான் சென்ற சட்டமன்ற தேர்தலையே பொறுத்த வரைக்கும் சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுக தலைமை அவங்க தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரகுராமனை நான் இது பண்ணியிருந்தேன். இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கட்சியிலத்தில் இருக்க மற்றவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதே இடத்துல நிர்வாகக்குழுல எங்கள் இயக்கத்தினர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே முக்கியமான நிர்வாகம் எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு 7-8 பேர் பட்டியல் போட்டு இதில் யாராவது ஒருத்தர் கொடுங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த நிர்வாகக்குழு அத்தனை பேர் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அது உங்களை பற்றி தனிப்பட்ட துறை வைக்கோ கிடையாது, இது இயக்கத்துடைய உடைய நன்மை கருதி நீங்கள் கண்டிப்பாக இதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துறத காரணனால அந்த தேர்தலையும் போட்டேன். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப எதுவுமே இந்த 3 வருஷமாக பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது பண்ணணும் அது பண்ணணும்னு கிடையாது, அது திட்டமிட்டு சில விஷயங்களை செய்கிறது கிடையாது, இயற்கையாக நடக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற போகிற அந்த அமைச்சர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது, அந்த மாதிரி சிந்தனையும் கிடையாது. இல்லை அப்படி அந்த பற்றி சிந்தனையும் கிடையாது அதுக்குண்டான நான் அதை பற்றியான அந்த எண்ணமோ ஏதோ கிடையாது. நீங்கள் சொல்கிறபடி சொல்லும் போது இது இருக்குது, அது சிரிக்கிறதா வந்து வருது எனக்கு, அதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் அது ப்ரெஸ் மீட்டில் நான் இது பண்ணுவேன். ஏங்க, நாங்கள் போட்டி போட்டது ஒரு தொகுதி நான் போட்டி போட்டிருக்கேன், நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி எத்தனையோ கூட்டணிகளுக்கு எங்களுடைய அதாவது காங்கிரஸ் பேரையக்கம் இருக்குது நாளைக்கு, அதெல்லாம் பற்றி நீங்கள் அது குறித்து நான் பேசவும் நினைக்கவும் இல்லை, நினச்சதான் அதை பற்றி நம்ம திட்டமிடல் இருக்கணும், அதை பற்றி எதுவுமே கிடையாது. தேர்தல் சந்திக்கத்தில் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காமல் சொல்லிச்சிங்க, ஆனால் இப்போ வந்து ராகுல் பிரதமரான பின்னாடி வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க, சரியான முறையில் செயல்படுத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிங்க. அப்போ
சகோதரர் கொஞ்சம் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி அமையிறதுக்கு முன்னாடியே நான் 2 பிரஸ் மீட்டில் சொல்லும்போது நம்ம எங்களை பொறுத்து சொல்லி முடிச்சிடுறேன் உங்கள் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை பொறுத்தவரை என்னென்னா மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு தேர்தல் வரும்போது பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொல்லி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைகிற இந்தியா கூட்டணி அந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறமே முதல் இயக்கம் மதிமுக இயக்கம் துரை வைக்கிறது முதல்ல சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இயக்கங்களை பற்றி தெரியாது. எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் சகோதரர் ராகுல் காந்தின்னு முதல் முறையாக சொன்னது இதை துறை வைக்கோதான் எங்கள் இயக்கம் சார்பாக இது மற்ற இயக்கங்கள் பற்றி சொன்னது. நான் இந்த இடம் போகும்போது எல்லா என்னுடைய தேர்தல் பரப்புரையிலையும் போகும்போது எல்லா இடங்கள்லையும் நான் நம்மளுடைய பிரதம வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருந்தேன். நான் அது ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது நம்முடைய பிரதமர் இன்றைய பிரதமர் மோடி அந்த பதவியை இழந்து நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அந்த பதவியை ஏற்கும் பொழுது தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இன்றைக்கி இல்லை 2 வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ராகுல் தான் கேண்டிடேட்னு சொல்லி எங்களை பொறுத்த அவர் தான் எங்கள் விருப்பம் மதிமுகங்கிற இயக்கம் நாங்கள் இருக்கோம். இந்தியா கூட்டணி இருந்தாலுமே எங்களுடைய விருப்பம் என் விருப்பம் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். 2 இயர்ஸ் பேக் இந்தியா கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னா யாருனா அது ராகுல் காந்தின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தேன். நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன். நான் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, மற்ற இயக்கங்களை பற்றி தெரியாது, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அது சொன்ன இடம் ஒரு இடம் கூட கன்னியாகுமரியில் ஒரு இதுக்காண்டி போயிருந்தேன். அது சன் டிவி தான் நினைக்கிறேன், சன் டிவிக்கு அந்த இது கொடுக்கும்போது இப்போ அந்த பைட் கொடுக்கும்போது கொடுத்துருந்தேன். இல்லைங்க, அது நீங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்து சின்ன சின்ன அதில் மிஸ்டேக்ஸ் தான் இருக்காது. நீங்கள் 100% நீங்கள் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியாதுங்க. இந்த வாக்காளர் பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சில பேர் விடுதலாயிருக்கு. அது வந்து என்னென்னா அது ஒரு ஒரு ப்ராப்ளி வெரி ஆஃப் ரொம்ப ஒரு மினிஸ்க்யூல் பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியுமே தவிர அது வந்து அது அந்த மாதிரி நீ 100% நீங்கள் அதை கொண்டு வர முடியாது. அது கொண்டு கடந்த காலங்களே செய்ய முடியல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் அன்றைக்கி அந்த நேற்று ஒரு என்னென்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை. அது அவங்களுக்கு அந்த நாளைக்கு June 4 அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது அதுக்கு முன்னாடியே அந்த பதிலெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.